வணக்கம் மக்களே. ஸோ இந்த டிஎஸ்என் வீடியோவில் சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு டபுள் டமாக்கா கிடையாதுங்க, ட்ரிபிள் டமாக்கா இருக்குது. எஸ், இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு மார்க்க சொல்லியிருந்தார். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி ரெண்டு பிளேயரை சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க, டன் டீல்னு மார்க்க சொல்லியிருக்காரு. இது ஐஎஃப்டி டபிள்யூசியும் எக்ஸ்க்ளூசிவாக ரிப்போர்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போது வந்து ஃபேன்ஸ் வந்து ஆச்சரியமாக படத்து தேவையே கிடையாது, சந்தோஷமாக இருக்கலாம். ஏரியல் போரிஸ்விக் அப்படிங்கக்கூடவும் ஸ்லாவ்கோ டேம்ஜானோவிக் அப்படிங்கக்கூடிய இன்னொருத்தரும், ஒரு சென்டர் பேக் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஸோ ரெண்டு பேரையும் சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க, டன் டீல் ஆகிருக்கு. அவங்களுடைய ப்ரொஃபைல் பற்றி நிறையா எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவங்க டீமுக்கு என்ன கொடுக்குவாங்க, இதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் தெளிவாகவே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த லிவிஸ் அப்படிங்கக்கூடியவரை நிறைய பேர் இழுத்து விட்டுருந்தாங்க. இதுக்கான மொதல் காரணம் வந்து அந்த உசேன் அவர் தான். ஸோ தலைவர் வந்து நீங்கள் என்னென்னமோ வெடி போட்டிங்க, உங்கள் வெடிலாம் பலத்தமாக வெடிச்சுது, ஆனால் அதுக்கப்புறமா ஐஎஃப்டி டபிள்யூசி போட்ட வெடி வந்து உங்கள் வெடியை நமுத்து போச்சிருச்சு. ஸோ அவரால் தான் சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு ஏரியல் போரிஸ்விக் அவருடைய சைனிங் வந்து மொக்கையாச்சு, மொக்கையாயிடுச்சு, இவர் மொக்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தது அவரால் தான். ஸோ ஒரு ஹை ப்ரொஃபைல் பிளேயரை வந்து நீங்கள் இழுத்து விட்டதுனால ஃபேன்ஸுக்கு வந்து என்ன இவரை போய் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செலுப்பு தட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். இவரை சைன் பண்ணது வந்து இந்த டீமில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் நான் சொல்கிறேன். ஸோ போலந்து நாட்டை சேர்ந்தவர், 30 வயசு தான் ஆகுது, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆடுவார். ப்ளஸ் இவர் வந்து அவரால் ஒரு சென்டர் பேக்காகவும் ஆட முடியும். ஸோ ஒரு ரெண்டு ஆப்ஷனுங்க அதை கொடுக்குறாரு. போலண்ட் பக்கம்லாம் போய் கிளப் வந்து இந்த வருஷம் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க இவங்க பிளான் அப்படின்னு தெளிவாகவே தெரியுது. ஸோ இவங்க சைன் பண்ணுற எல்லாமே அதர் ரெண்டு பொசிஷன்லாம் ஒரு பொசிஷன் வந்து மாற்றி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஐஎஃப்டி டபிள்யூசிவே சொல்லிட்டாங்க, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இவர் வந்து நம்ம டீமில் இருந்ததெல்லாம் அந்த மெமோக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. மெமோவாலையும் இப்படி தான் ஆட முடியும் அப்படிங்கிறதுனால. பட் இவரால் வந்து இவரை சைன் பண்ணது மூலயமா சென்னை எஃப்சிக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சென்னை எஃப்சிக்கு எப்போவுமே கோல் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா விங்கர் ஸ்ட்ரென்த் பால் போகும், இல்லைன்னா அந்த பிளே மேக்கராக இருக்கக்கூடிய கிருவல்லாரோ அவர் தான் வந்து அந்த சான்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ கிருவல்லாரோக்கும் சப்ளை யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிளேயர். ஸோ இவர் வந்து நல்லா சப்ளை தருவார், நல்லா பாஸ் போடுவார். ஸோ ஒரு ஒரு டீசன்ட் அப்படின்னு சொல்கிறத விட குட்டான ஒரு குட் அண்ட் டீசன்ட் அப்படி ரெண்டுமே கூட சொல்லலாம். டேக்கிள், இன்டர்செப்ஷன் இப்படின்னு நிறையா குவாலிட்டிஸ் இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல சைனிங் தான். என்ன மொக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஐஎஸ்எல் ஒரு கிளப்பை வாங்கி நீங்கள் சைன் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இவரை வந்து இந்த சைனிங் மொக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே வந்து உசைன் தான். ஸோ அவர் தான் வந்து அந்த லிவிஸ் 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 லிவிஸுங்கிற பேரை ஏற்றி விட்டு இப்போ எல்லாரையும் ஏமாற வச்சது. ஸோ நான் நேற்றே கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஐஎஃப்டி டபிள்யூசி அந்த வட்டாரத்தில் கேட்ட வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பேர் அங்கே கேள்வியே படலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ நடந்தும் இருக்குது. ஸோ பிலீவ் இன் ஐஎஃப்டி டபிள்யூசி அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தரை சைன் பண்ணி முடித்ததாக வந்து மார்க்கஸும் சொல்லலை, ஐஎஃப்டி டபிள்யூசி அவங்க சொன்னதுக்கப்புறம் மார்க்கஸே டன் டீல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்லாவ்கோ டேம்ஜானோவிக் அப்படிங்கக்கூடிய ஒரு செர்பியன் நாட்டை சேர்ந்த சென்டர் பேக், குறிப்பாக இவர் மாண்டினிகிரோவும் நேஷனாலிட்டி உடையவர். ஸோ கோச் வந்து அவருடைய ஓன் கண்ட்ரிலேருந்து தான் கிட்டத்தட்ட கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்கள் இவருடைய ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சின்ன வயசு தான், கொஞ்சம் டாலான ஒரு டிஃபெண்டர். இவரை கூப்பிட்டு வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் முழுக்க 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 கோச் அவருடைய ஆர்வத்தில் தான் கூப்பிட்டு வரப்பட்டிருக்காரு, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இவர்கிட்ட நிறைய குவாலிட்டி இருக்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் 3-5-2 இவருடைய ரோல் வந்து டிஃபென்ஸில் பெரிய பெரிய ரோல், அதுக்காகத்தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ப்ளஸ் கோச்சுக்கு வந்து தான் கீழே ஆன இல்லைனா தனக்கு தெரிஞ்ச பிளேயர் இந்த வருஷம் இருந்தால் டிஃபென்ஸில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணதுனால தான் இவரை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கோச்சோட சைனிங் தான், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இவருடைய பிளேயிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம். பட் இவங்களை விட எலிசபியா இன்னும் சிப்போவிச் பெட்டர் அப்படின்னு தோணியிருக்கும் நிறைய பேருக்கு, தோணியிருக்கும் பாதி பேருக்கு இல்லை அப்படின்னு தோணலை அப்படின்னு சொல்லலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க கோச், இவர் எனக்கு வேணும் அப்படின்னு பிக் பண்ண ஒரு பிளேயர் தான். ஸோ இவரை வச்சு கோச் வந்து டிஃபென்ஸில் என்ன ஜி பூம்பா பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இதுவுமே வந்து டன் டீல் தான்.
பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு ட்ரிபிள் டமாக்காவில் தேர்ட் டமாக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சென்னை எஃப்சிக்கு இன்றைக்கி ஏதோ சம் அப்டேட் இருக்குது, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி ஃபாரின் சைனிங்காக கூட இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபக் தேவராணியை சைன் பண்ணி ஒரு மாதமாக உட்கார வச்சுருக்கோமே, அவரை கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ மேஜராக ஃபாரின் சைனிங்காக தான் இருக்கும்னு தோணுது, ஏன்னா ரிவீலாக வந்து ரிவீல் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க ஃபாரின் சைனிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிச்சயம் பார்க்கலாம். தயவு செய்து இந்த கோரோவை சென்னை எஃப்சி கூட லிங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா தெளிவாக போய் கேளுங்க, பட் ப்ளீஸ் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தந்த பொசிஷனில் தான் அவங்க வந்து இப்போ பிளேயரை சைன் பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதில் சென்டர் பேக் முடிஞ்சிடுச்சு, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் அவரும் முடிஞ்சாடுச்சு. ஸோ அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் ரெண்டு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதில் கிரவல்லரும் இருக்கார். ஸோ சென்னை எஃப்சிக்கு இன்னும் ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கர் அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் தான் எங்கேருந்து கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு தெரில. இப்போதைக்கு டீமில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில, ஏன்னா ஒரு கோச் வந்து கூப்பிட்டு வரணும்னா எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து கூப்பிட்டு வர்றாரு, அவங்க எப்படி பேசி செட் ஆகி சுத்தமாக தெரில. பட் கோச் வந்து ஏதோ சம் ஐடியாஸ் இருக்குது அவருக்கு, ஒரு ஒரு பொசிஷன்லேயும் அவருக்கான பெஸ்ட்டு பிளேயர்ஸை தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கர் அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் தான் இப்போ பெரிய 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 ஆர்வமே இருக்குது. இது வரைக்கும் பண்ண சைனிங் எல்லாமே நல்ல சைனிங் தான். அந்த ஸ்ட்ரைக்கரும் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டை வச்சு தான் சென்னை எஃப்சியோடைய வெயிட்டேஜ் ஃபார் இந்த சீசனை சொல்ல முடியும். ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து ஹைப்புங்கிறது இந்த வருஷம் ஏறிக்கிட்டே இருக்குது. பொசிஜார் பேண்டோவிக் சைன் பண்ணது என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து, பட் இது வரைக்கும் பண்ண சைனிங்ஸும் டாப் நாச்சு தான். வெயிட்டிங் ஃபார் த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அண்ட் ஸ்ட்ரைக்கர். ஸோ இந்த ரெண்டை வச்சு தான் சென்னை எஃப்சியோடைய இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து கணிப்புக்கே போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்காங்க. மேபி அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் கூட சைனிங்ஸ் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு நியூஸஸ் கிடச்சிட்ருக்கு. ஒரு ஹை ப்ரொஃபைல் இல்லைனா ஒரு 3 crore கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லைனா அட்டாக்கிங் மின்ஃபீல்டர் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.